பயங்கரமான எமோஷனல் வெளிப்படுத்துற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். அடிபட்டு அப்படிங்க நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிப்பு, அப்பா பிள்ளையா நல்ல கேரக்டர். ஆமா நல்லா இருக்கு. அந்த படம் கொடுத்து ஏமாந்து போறது, அந்த கேரளாவில் போயிட்டு இருக்கிறது, அப்புறம் இங்க வேற காசி வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பல யூடியூபர்ஸ் வாழ வச்சிட்டு இருக்கேன். ஆமா தலைவா, புரியுதா? அடுத்து
வர ரேஷனுங்கெல்லாம் இவங்கெல்லாம் குடும்பத்தில் என் பேரே சேர்த்துப்பாங்க. நான் அடுத்த வாரம் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டீங்க? என்னம்மா அடுத்த வாரம் என்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டீங்க? அடுத்த வாரம் என்ன ப்ரோக்ராம்னாக்கா உங்களுக்கே தெரியுமேப்பா. நீ வந்து தனிந்தது காடு மாமனிதனுக்கு வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. வந்து தனிந்தது காடு மத்ததுக்கு வணக்கத்தை போடுங்க. எப்பவும் வந்து தனிந்த காடுக்கே வணக்கத்தை போட போறோம். இல்லை என்ன கேள்வி கேட்குறேன், என்னைக்கு வரப்போகுதுன்னு கேட்குறேன். அதுதான்ப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அநேகமாக ஆகஸ்ட்ல வரும். ஒரு யதார்த்தமான வாழ்க்கைய சொல்லிருக்காங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில தவறு நடக்கதான் செய்யும், தன்னை அறியாமல் தவறு நடக்கிறது. தவறா நடந்தாலும் ஒரு மன்னிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும், அவன் தான் மா மனிதன். கூல் சுரேஷ் மாமா மனிதன். இசை தாயா மட்டுமே கருத்து தாயா அவரை பார்க்க வேண்டிய அவசியம். அதாவது அது வந்து ஒரு படைப்புக்குள்ளே எத்தனையோ சில சில சிக்கல்கள் வந்திருக்கும். அது என்ன மாதிரி சிக்கல்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இளையராஜா அவர்களுடைய, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய, சீதராமசாமி அவர்களுடைய தான் வந்திருக்கு. அதனால் நம்ம எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு வாழ்க்கையை அழகாக்குற இந்த படத்தை தான் நாங்கள் பாராட்டுமே உடைய நீங்கள் அதுக்குள்ளே இருந்த முரண்பாடு